show that if a n is a monotonic sequence, then a 1 plus a 2 plus etc plus a n by n, the sequence a 1 plus a 2 plus etc plus a n by n is also a monotonic sequence. Proven chudirukanga, given that the a n is a monotonic sequence dan chudirukanga. So monotonic sequence means which is either monotonic increasing or monotonic decreasing. Adavadhu adu monotonic increasing a irukum alladhu monotonic decreasing, either anyone. So given that an is a monotonic sequence nala namme inga rendu possible irukalam, an monotonic increasing la irukalam decreasing la irukalam. Case 1 enter eduthukalamna, suppose an is monotonic increasing sequence. Increasing sequence na enna artham, a1 vida a2 bigger, a2 vida adutha vattam a3 bigger etc the increase aayite pogum, idhu dhaan adanoda statement. Idhe innor simple adhu solluvona, an less than or equal to an plus 1 for all n solluvom illaya, adha dhaan இப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, என்ன ப்ரூவ் பண்ணனும், இந்த சீக்வென்ஸ் வந்து மோனோடோனிக் சீக்வென்ஸ் சொல்லணும், அதாவது இது இன்கிரீசிங் அல்லது டிகிரீசிங் சொல்லணும். சோ லெட் அஸ் திஸ் சீக்வென்ஸ் அஸ் இந்த இதுமே இந்த சீக்வென்ஸோட nth டம் வந்து bn சொல்லி எடுத்துட்டாங்க. இப்போ டு ப்ரூவ் bn இஸ் a மோனோடோனிக் சீக்வென்ஸ், அப்ப இது மோனோடோனிக் இன்கிரீசிங் சொல்லணும் அல்லது மோனோடோனிக் டிகிரீசிங் சொல்லணும். மோனோடோனிக் இன்கிரீசிங்னா bn less than equal to bn plus 1 for all n சொல்லணும், அல்லது bn plus my greater than equal to bn plus 1 for all n சொல்லணும். சோ அல்லது இத இன்னொரு ஃபார்மேஷன் நம்ம கொண்டு வர முடியும் bn plus 1 இந்த சைடு கொண்டு வரும்போது bn minus bn plus 1 less than equal to 0, அல்லது இங்க வரும்போது இந்த greater than equal to 0. சோ இத சொன்னா இன்கிரீசிங் சீக்வென்ஸ், இந்த ஸ்டேட்மென்ட் சொன்னா டிகிரீசிங். சோ இந்த ரெண்டுல எதை சொல்ல, நவ bn minus bn plus 1 எடுத்து பாக்குறோம். இப்போ இது greater than equal to 0 less than equal to 0, பட் ஆன்சர் பொறுத்து இது இன்கிரீசிங்கா டிகிரீசிங்கா தெரியும். bn minus bn plus 1 கண்டுபிடிக்கிறோம். bn minus bn plus 1 னா bn வந்து a1 plus a2 plus etc plus an by n. சோ அத அப்படியே எழுதிட்டோம். minus a bn plus 1 னா an plus n plus 1 போடணும். அப்ப a1 plus a2 plus etc plus an plus 1 வரைக்கும் வரும். இங்க அடுத்தது கண்டினியூஸ் டம் வருதுனால an plus 1 இருக்குனா அதுக்கு முன்ன டம் கண்டிப்பா an, அது இங்க மென்ஷன் பண்ணிட்டா நல்லது. by n கிட்ட போற n plus 1 இந்த சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது கால்குலேட் பண்ணும்போது cross multiplication பண்ணும்போது n plus 1 into a1 plus a2 plus etc plus an minus n into a1 plus a2 plus etc plus an plus n plus 1 by n into n plus 1. இப்போ n plus 1 into a1 plus a2 plus etc plus an இருக்கு இந்த டம்ல, பட் எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் n-ஐ போட்டு உள்ள இருக்க ஒவ்வொரு டம்மையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன் இது வரைக்கும். பிளஸ் 1-ஐ வச்சு மல்டிப்ளை பண்றேனா அதே டம் தான் வரும். சோ பிளஸ் a1 plus a2 plus etc plus an மைனஸ் இங்க இருக்கிற மைனஸ் n ஒவ்வொரு டம்க்குள்ளயும் போகும்போது ஒரு மைனஸ் n மல்டிபிள் ஆகும். அப்ப சைன் எல்லாத்துலயும் பிளஸ் இருந்து மைனஸ் ஆ மாறும். மைனஸ் n a1 மைனஸ் n a2 மைனஸ் n an எக்ஸெட்ரா மைனஸ் n an மைனஸ் n an plus 1 by n into n plus 1. இது சம் டம்ஸ் கேன்சல் ஆகும். எந்தெந்த டம் பாத்தீங்கன்னா n a1 n a2 அப் டு n an. ஃபர்ஸ்ட் n டம்ஸ்மே ஏற்கனவே அங்க இருக்கும். சோ அப் டு அங்க இருக்க லாஸ்ட் n டம்ஸ் வரைக்கும் கேன்சல் ஆயிடும். சோ கேன்சல் ஆகும்போது நமக்கு ரிமைனிங் இருக்கிறது யாருன்னா a1 plus a2 plus etc plus an minus n a n plus 1 by n into n plus 1. இப்போ a is a monotonic, இந்த கேஸ் 1 ல தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கேஸ்ல என்ன சொல்லி போனா, a is a monotonic increasing sequence சொல்றோம். a is a சீக்வென்ஸ், ஏ இஸ் ஏ மோனோடோனிக் இன்கிரீசிங் சீக்வென்ஸ். அப்ப டெஃபினிஷன்ல என்ன சொன்னா, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ என் பிளஸ் 1 ஃபார் ஆல் n சொல்லலாம், அல்லது ஏ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸெட்ரா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ என். ஏ 1 ஏ 2 எல்லாமே ஏ என் விட சின்ன வேல்யூ தான் சொல்லலாம். அப்ப இந்த ஏ 1 என்னால ஏ என் பெருசு, அப்ப நான் ஏ 1 க்கு பதிலா ஏ என் மாத்துறேன், ஏ 2 க்கு பதிலா ஏ என் மாத்துறேன். அப் டு அங்க ஏற்கனவே ஏ என் இருக்கு, அது முன்னாடி ஏ என் மைனஸ் 1 வரைக்கும் எல்லாத்துலயும் ஏ என் சேஞ்ச் பண்றோம். அப்போ மொத்தம் எத்தனை ஏஎன் டேர்ம்ஸ் இருக்குன்னா என் டேர்ம்ஸ், என் டேர்ம்ஸ் ஏஎன் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இப்படி மாற்றும் போது என்ன ஆகும், சிம்பிள் ஏ ஒன் ஏஎன் விட சின்னது. அப்போ ஏ ஒன் விட ஏஎன் கிரேட்டர் தான் இருக்குன்றதுனால இந்த சிம்பிள்ஸ் போடுறோம். மைனஸ் என் ஏ என் பிளஸ் 1 பை என் இன்ட்ரு என் பிளஸ் 1. ஓகே, இப்போ இங்க என் ஏஎன் டேர்ம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அப்போ பிஎன் மைனஸ் பிஎன் பிளஸ் 1 டோட்டல் நமக்கு என்ன சிம்பிள் போடுவோம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n டைம்ஸ் an மைனஸ் n டைம்ஸ் an பிளஸ் 1 பை n இன்டு n பிளஸ் 1 ஃபார் ஆல் n கிடைக்கி. இதை நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்றேன். b
bn minus bn plus 1 less than or equal to n common artha an minus an plus 1 by n into n plus 1 for all n. So n ku n cancel pannidom. Inga an is monotonic increasing sequence irukum. So since an is monotonic increasing na by definition padi a1 less than or equal to a plus n or equal to solalam alladhu an less than or equal to an plus 1 for all n சொல்லலாம். இப்படி சொல்லும்போது an minus an plus 1 என்ன ஆயிருனா less than or equal to 0. அப்ப மேல இருக்க நியூமரேட்டர் டம் less than or equal to 0. less than or equal to means negative value. பட் கீழ இருக்க வேல்யூ பாருங்க n plus 1. n is the natural number. the least natural number is 1. so 1 ல இருந்து ஆட் பண்ணாலும் இங்க கீழ வந்து நெகட்டிவ் வேல்யூ வராது. அப்ப மேல மட்டும் இருக்கு கீழ மேல மட்டும் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு கீழ நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. கீழ பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னது நெகட்டிவ் வேல்யூ தான். so is less than or equal to 0 for all n. அப்ப bn minus bn plus 1 less than or equal to 0 for all n னா bn less than or equal to bn plus 1 for all n. therefore we can say bn is a monotonic increasing sequence. so bn is monotonic sequence. therefore bn is monotonic sequence. okay va. so இதுல நம்ம கேஸ் 1ல an வந்து மோனோடோனிக் இன்கிரீசிங் எடுத்து bn உம் மோனோடோனிக் சீக்வென்ஸ் அப்படி ப்ரூவ் பண்ணோம். சோ சவ கேஸ் 2 an இஸ் மோனோடோனிக் டிகிரீசிங் எடுத்தோம்னா சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் why as கேஸ் 1. கேஸ் 1ல எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அதே மாதிரி ப்ரூவ் பண்ணோம்னா bn இஸ் மோனோடோனிக் சீக்வென்ஸ் நமக்கு வந்துரும். சோ இன் திஸ் வே வி கேன் ப்ரூவ் திஸ் தியரம். தேங்க்ஸ் ஃபார்